பாபநாசத்தில் பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூல் செய்த தனியார் பேருந்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். கும்பகோணத்தில் இருந்து தஞ்சை நோக்கி சென்ற தனியார் பேருந்து நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட 3 ரூபாய் அதிகமாக பயணிகளிடம் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் பாபநாசம் பேருந்து நிறுத்தத்தில் தனியார் பேருந்தை சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் வேலூர், திருத்தணி உள்ளிட்ட 9 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டையும் தாண்டி வெப்பம் பதிவானது. தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் சில மாவட்டங்களில் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. அதன்படி தமிழ்நாட்டில் நேற்று 9 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவாகியுள்ளது. திருத்தணி மற்றும் வேலூரில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையும், சென்னை, மீனம்பாக்கம், திருச்சி, மதுரை ஆகிய மாவட்டங்களில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. ஈரோடு, கரூர், பரமத்தி, மதுரை விமான நிலையம், திருப்பத்தூர் உள்ளிட்ட இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது.